ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருமலைக்கோவில் போயிட்டுருக்கோம். அங்கே தூரமாக மலை மேலே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். தென்காசியிலேருந்து அரவுண்ட் 16 கிலோமீட்டர் வரும். இந்த ஏரியாலேயே ரொம்ப ஃபேமஸான பழமையான கோவில் இது. கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கீழேருந்து பார்த்தோன்னாவே கோவில் மேலே அழகாக தெரியுது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம மேலே காரில் போக முடியும். ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு ஸ்டெப்ஸில் போகிறவங்க ஸ்டெப்ஸ் வழியாக போவாங்க. இன்றைக்கி நம்ம காரில் தான் போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் மேலே போகணும். அரவுண்டு 600+ ஸ்டெப்ஸ் இருக்குது. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வியூஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கு. சுற்றி மவுண்டைன்ஸ் தான். எங்களால் இதுக்கு மேலே போக முடியல, ஸோ காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கிட்டோம். மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வியூஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சுற்றி வந்து மவுண்டைன்ஸ் தான், எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். இங்கே அடிக்கடி வருவோம், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். வியூஸ் கேப்சர் பண்ணுறதுக்காக கார்லேருந்து இறங்கிட்டோம். காத்தும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது.
அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாதி மலைக்கு மேலே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரோட்லாம் அழகாக தெரியுது. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ அடவிநயினார் டேம் தெரியுது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பாறையாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகலாம். கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் வந்து இங்கே தான் ஜாயின் ஆகுது. இங்கே பால்குடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பால்குடம் எடுக்கும்போது எல்லாருமே வந்து ஸ்டெப்ஸில் ஏறி தான் வருவாங்க. கோவிலுக்கு மேலே வந்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு பிரகாரத்தில் பிரகாரம் சுற்ற போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மவுண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். இந்த சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப பனியாகவும் மழையாகவும் பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பார்க்கும்போது இன்னமும் அருமையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னியாக இருக்கிறனால நமக்கு மவுண்டன்ஸ் நல்லா கிளியராக தெரியுது. வாங்க பார்க்கலாம். ஸோ குற்றாலம் சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குற்றாலத்தில் வந்து குளிச்சுட்டு இந்த கோவிலுக்கு வராமல் போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த கோவிலோட வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அட்மையர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுசியும் ராஜேஷும் பார்த்திங்கன்னா இந்த வியூஸ் எல்லாம் வந்து அழகாக கேப்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. புளியோதரை சக்கரை பொங்கலா? உள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் இருக்குது. அதுக்கப்புறமா உச்சி பிள்ளையார் இருக்கார். ஸோ நம்ம உச்சி பிள்ளையாரை கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோவிலுக்கு போகலாம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. சுற்றி பார்த்திங்கன்னா பிரகாரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. லாக்டவுனுன்றதுனால கோவிலுக்குள்ளே உட்கார விடல. ஸோ அப்படியே சாமி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 2019 தான் வந்து ரெஜுமினேட் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. ஸோ அப்போ தான் இந்த ஸ்டெப்ஸ் அந்த மயில் எல்லாம் இப்போ தான் போட்டாங்க. பட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மயில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மயில் இருக்குது. ஸோ கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் இந்த மயில் ட்ரா பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது. கோபுரம் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த கும்பாபிஷேகத்தை அப்போ தான் செஞ்சாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. புளியோதரையும் சக்கரை பொங்கலும் வாங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கீழேயே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா மேலே கடை கிடையாது. இந்த மரத்தடியில் பார்த்திங்கன்னா வேலோட சிலை இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நாகதேவதைங்களோட சிலையெல்லாம் இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது. இதை வந்து பூஞ்சுனன்னு சொல்லுவாங்க. இதில் தண்ணி எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும்.
அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஓம் சிலை இருக்குது, ரெண்டு பக்கம் மயில் இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது சிலை. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பிரகாரம் வருது. இது வந்து கோவிலோட இன்னொரு வழி. கூட்டமாக இருக்கும்போது இதை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் இங்கே ஒரு காளியம்மன் கோவில் இருக்கு. அங்கே கோடு மாதிரி தெரியுது இல்லையா, அதான் வந்து அடவினா டேமு. ஸோ வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சுற்றி மலை காற்று ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் குற்றாலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலேருந்து பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ்லாம் தெரியுது. சுற்றி இருக்க குட்டி குட்டி கிராமங்கள்லாம் தெரியுது. கார்த்திகை டைம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சாமி கும்பிட்டாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அரௌண்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆகும். Thanks for watching.